சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை ஒப்பிடும் அளவுக்கு தென் மாவட்டங்களில் மழை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் சார்? பாதிப்பு என்பது நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம மழையை பற்றி தான் சொல்ல முடியும். அதாவது அந்தந்த சிட்டி எப்படி இருக்கு, அதனுடைய பாதிப்புகள் என்பது வேறுபாடு. நம்ம மழையுடைய அளவு தான் நம்ம வந்து இதில் கணிக்க முடியும். ஏன்னா சென்னை போன்ற பெருநகரம் இல்லாது அதனுடைய அமைப்பு, நகர அமைப்பு, அதனுடைய பொறுத்து அந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய நம்ம மழையோட கனமழை அதிகனமழையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகனமழை இருக்கின்ற பொழுது அதற்குரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். இயல்பு வாழ்க்கை முழங்கக்கூடிய இதை பார்க்கிறோம். நம்ம வந்து தாழ்வான பகுதி வெள்ளம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். தொலைத்தொடர்பு மற்றும் இதெல்லாம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். இன்னும் எத்தனை நாட்களுக்கு அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கு? எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் சார்? பொதுவாக இந்த சிச்சுவேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இருக்கின்ற பொழுது இப்ப அடுத்து வரும் இந்த 2 தினங்களுக்கு கனமழை இருக்கிற சூழ்நிலை பார்க்கலாம். அது தொடர்ந்து படிப்படியாக வந்து நம்ம மிதமான மழை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 தினங்களாக வந்து தென்பகுதியில நமக்கு வந்து இந்த மழையுடைய நிலவரம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், வடகிழக்கு பொறுமொழி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 1 அக்டோபர்லேருந்து இன்று வரைக்கும் காலகட்டத்தில் வந்து 89 சென்டிமீட்டர் மழை இருக்கிறது. இயல்பு அளவு வந்து 51 சென்டிமீட்டர், 75% இயல்போடு அதிகம் அங்கே வடகிழக்கு பருவமழை. நெல்லை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் 70 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. 40 சென்டிமீட்டர் சராசரி அளவு, 51% இயல்போட அதிகம். தென்காசியை பொறுத்த வரைக்கும் 59 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கிறது. 44 சென்டிமீட்டர் சராசரி அளவு, 35% அதிகம். ஆக தென்மேற்கு பருவமழை இந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலே இயல்பை விட நமக்கு மழை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அடுத்த வர தினங்களில் 2-3 தினங்களுக்கு இந்த கனமழை தொடர்ந்து அதுக்கப்புறம் படிப்படியாக குறையக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அதிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதிகபட்சமா எத்தனை சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்பு இருக்கு சார்? அது காற்றுடைய வேகம், காற்றுடைய குவிதல், அதில் ஈரப்பதம், இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்து அதிக கனமழை என்பதே 20 சென்டிமீட்டருக்கு மேலே தான். அதனுடைய மழையுடைய அளவுகள்லாம் தொடரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம் நம்ம. சார், வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இது எந்த பகுதியை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு சார்? கிழக்கிலிருந்து மேற்காக மெதுவாக நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். நம்ம வந்து குமரி நேற்று வந்து இலங்கைக்கு தென்பகுதியில் இருந்தது, இப்போ குமரிக்கடல் பகுதியில் இருக்கு. அப்படி மாலத்தீவுகள் ஒட்டி அப்படி வடக்கு லட்சத்தீவுகள் அந்த பகுதியில்